ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் அரிசி ரொட்டி, அதுக்கு நல்ல ஏத்த மாதிரி ஒரு பக்கவாதியும் வெண்டைக்காய் புளிக்கறி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பச்சை அரிசி நான் ரெண்டு டம்ளர் எடுக்கிறேன். இது நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு மிக்சிலேயே அரைச்சி பவுடராக்கி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊற வச்சு அலசி ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில அரைச்சி பொடியாக்கி இப்படி கொண்டு வந்தாச்சு. இதுல ஒரு அரை கப் தேங்காய், துருவின தேங்காய் போட்டுக்கணும். ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா மிக்சியில அதையும் நம்ம இடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை கப் தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் பால் போடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் நம்ம இந்த மாவு பிசையும் போது கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஸோ எப்படி நான் அப்போ அதை மிக்ஸ் பண்றதுன்னு காமிக்கிறேன். ஒரு கால் கப் தேங்காய் போட்டுக்கிறேன். இதுல நல்லா இப்படி துருவி எடுத்துக்கணும். பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விடுறேன். இது ஏன்னா இந்த ரொட்டி வந்து ரொம்ப வரவரன்னு இருக்காம இருக்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பூன் எண்ணெய். அடுத்தது இப்ப தேங்காய் பால் விட்டு இதை கரைச்சிக்கலாம். டக்குன்னு போட்டுறாதீங்க, இது அரிசி மாவுங்கிறதுனால உடனே தண்ணி ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பால் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், இந்த அளவுக்கு இந்த மாவு கரெக்டா வரணும், நம்ம தட்டுற அளவுக்கு வரணும். இருக்கட்டும், இது மேல இப்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே மூடி வைக்கலாம். இத ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற வைப்போம். அடுத்தது இப்ப வெண்டைக்காய் புளிக்கறிக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அஞ்சு பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, இந்த மாதிரி சின்ன சின்ன தக்காளி ஒரு மூணு, அப்புறம் கொஞ்சம் வெல்லம், அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி. புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு இருந்ததுன்னா நல்லா இருக்கும், அப்பதான் இந்த புளிக்கறி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து இதுக்கு எல்லா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் ரொம்ப பொடியா இல்லாம இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போடுறதுல கடுகுளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம். கடுகு எப்பவும் நல்லா பொறிஞ்சு அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயமோ இல்ல காயோ சேர்க்கணும், இல்லைன்னா அந்த கடுகு வந்து அப்படியே பச்சையா கசக்கும். இப்போ அடங்கிடுச்சு. வெங்காயம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்ம இப்போ வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வாஷ் பண்ணி வச்ச வெண்டைக்காய் தான். ஸோ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்ல கட் பண்ணுங்க. இதுவும் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் தான். எல்லா வெண்டைக்காயும் இதே ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ வெண்டைக்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 50% நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். தெரியும் வெண்டைக்கால தண்ணி விடாம தான் வதக்கணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி குழப்பழன்னு ஆயிடும். இங்கேயே நம்ம வந்து சால்ட் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படியே வதங்கணும்.
நமக்கு தெரியும் வெண்டைக்காய் வந்து குக்க ஆகுற அந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி நூல் நூலா தெரியுது இல்லையா இது இருக்காது அது நிக்கும் போது நமக்கு நல்லா குக்க ஆயிடுச்சு தெரிஞ்சிரும் சோ இப்போ இதல நம்ம வந்து இந்த தக்காளியை முழுசா தான் போட போறேன் கட் பண்ண போறது இல்ல அப்படியே போட்டு இதையும் இது கூட அப்படியே வதக்கலாம் இது வதங்கிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம இதற்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் அதாவது ஒரு பேஸ் அந்த புளிக்கறி அப்படிங்கற பேஸ் அதை இப்ப ரெடி பண்ணிடலாம் இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காய்க்கு இது போதும் ஒரு நாலு மிளகாய் இது கூட சேர்த்து நல்லா அரைக்க போறோம் அதாவது இடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பதத்துல இத ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் ஃபைனலா இந்த பூண்டு அது கூட சேர்த்து லைட்டா ஒரு சுத்து அவ்வளவுதான் சோ இது நம்ம ரெடி பண்ணிடலாம் புளியும் மிளகாயோ இப்படி இடிச்ச மாதிரி அரைச்சு எடுத்துக்கேன் இப்போ நாம இந்த நாலு பல் பூண்டு இதையும் சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வெண்டைக்காயோட சேர்த்துடலாம் வெண்டைக்காய் நல்லா குக்க ஆயிருக்கு ஏன்னா நமக்கு தெரியும் அந்த நூல் நூலா வரது இப்போ இல்ல பாருங்க நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும் நல்லா அதுலயே குக்க ஆகி குட்டி ஆயிடுச்சு இப்போ இந்த மிளகாய் இதெல்லாம் போட்டோம் இல்லையா இதோடைய வாசனை போனதுக்கு அப்புறம் இந்த வெல்லத்தை சேர்க்கணும் வெல்லம் சேர்த்துக்கலாம் சும்மா லைட்டா ஒரு ரெண்டு சிட்டிக அளவு போதும் இந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான் இப்போ இந்த தேங்காய் பால் இதுல இடலாம் வெண்டைக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கேன் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியா வேணும்னா இது கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்கலாம் இப்போ நம்ம இத இறக்கிடலாம் இப்போ இந்த மாவு நல்லா ஊறியாச்சு இது இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணிட்டு சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி கையில பண்ணிக்கலாம் அந்த கட்டை வச்சு உருட்டாம கையிலே தட்டிக்கலாம் நமக்கு வந்து ரவுண்டா ஒரு வடிவா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரவுண்டா இருக்கும் அழகா எண்ணெய் விட்டுட்டு இத அப்படியே எடுத்து போட்டுட வேண்டியதுதான் இப்ப ஜாஸ்தி தீ வச்சோம்னா மேல மட்டும் கருகிடும் அதனால மிதமான தீல அப்படியே குக் பண்ணணும் சோ நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸ்ரீலங்கன் அரிசி ரொட்டி அண்ட் அமேசிங் வெண்டைக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு சூப்பரா வந்திருக்கு ஆக்சுவலா நான் பார்த்து சாப்பிட்ட அதே ஸ்ட்ரக்சர் இங்க வந்திருக்கு டேஸ்டும் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் ஆக்சுவலா இதுல நான் வந்து அடிஷனலா ஆட் பண்ணது அப்படின்னு பார்த்தா இந்த அரிசி ரொட்டில தேங்காய் பால் விட்டு நான் அதை பிசைஞ்சிருக்கேன் தண்ணி விடாம அதே மாதிரி இந்த புளிக்கறியிலையும் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்திருக்கேன் பொதுவாகவே ஸ்ரீலங்கன் டிஷ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கேரளாவோட அந்த ரெசிபிஸ் மாதிரி தான் இருக்கும் நிறைய தேங்காய் பால் சேர்த்துப்பாங்க சோ அதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுருக்கேன் இது வந்து நம்ம தொட்டு சாப்பிட போறோம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கொஞ்சமா செமி கிரேவியை விட இன்னும் கொஞ்சம் திக்காவே பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் இன்னும் கிரேவியா வேணும் அப்படின்னா நிறைய தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ஆனா அதுக்கேத்த மாதிரி மிளகாயும் கூட போட்டுக்கோங்க இதோட ஸ்பெஷல் வந்து இந்த ரொட்டில காரமே இருக்காது நம்ம பச்சை மிளகாய் அரைச்சு போட்டிருந்தாலும் தேங்காய் பால் அண்ட் தேங்காய் பூ ரெண்டுமே போட்டிருக்கிறதுனால அது எல்லாமே வந்து அது பேலன்ஸ் பண்ணிடும் சோ அதனால காரம் எதுவுமே இருக்காது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அதனாலதான் பக்கத்துல வைக்கிற அந்த ஒரு கூட்டு வந்து கூட்டு கறி
அது வந்து நல்லா கார சாரமா இருக்கணும்னு சொல்லி இப்படி ரெடி பண்ணிருக்கோம் சோ வெல்லமும் கொஞ்சம் போட்டதனால அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து அந்த சுவையை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம் சோ நான் இப்போ இந்த அரிசி ரொட்டியை சாப்பிட போறேன் பாத்தீங்களா கடகடன்னு இல்லாம நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டா வந்திருக்கு ஏனா அந்த எண்ணெய் விட்டு மாவு பிசைஞ்சி வெச்சதுனால இல்லனா யூஷுவலாவே அரிசி வந்து ரொம்ப திக்கா ஆயிடும் நம்ம சுட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்காக நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டேன் நிஜமா ரொம்ப நல்லா இருக்குங்க ப்ளீஸ் முடிச்சிட்டேன் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் நைட் டின்னருக்கு வெச்சுக்கலாம் இன்னும் நீங்க வந்து ஒரு ஹெல்தியான லஞ்ச் வேணும்னு நினைச்சீங்கனா இது மதியத்துக்கு நீங்க வெச்சுக்கலாம் சோ இது ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு ஃபுட்ங்க சோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கற உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் கடுகிடபால இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் லட்சியா ஜங்ஷன் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சந்திப்போம் நன்றி